Hi guys, I am Freak Journey Rider guys. Now we are going to go to Salatul. We are going to go to the video. 2 kilometer வருது அந்த இடையில வந்து சுடுகாடு எல்லாமே இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அந்த சுடுகாட்ல என்ன நடந்துருக்கு அதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா போடுறோம் गाइस நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் அப்படினு சொல்லி இருந்தேன் गाइस அந்த கிராமத்துல வந்து எப்படினா ஒரு ஊர் திருவிழாலா வருது ஊர் திருவிழாலாம் வந்தோனே அவங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாமே நிறைய பேர் வந்தறாங்க வீட்டுக்கு வந்தோனே அவங்க வீட்ல எல்லாம் பொருள் வாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொருள் வாங்க வந்து இவர் கடைக்கு போறாரு நம்ம ஹீரோ அப்பதான் கடைக்கு வந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த சைக்கிள் எடுத்துட்டு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு ஒன்னு இருக்கு गाइस அந்த சுடுகாட்டுல என்ன நடந்துருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா போற வழியில அந்த சுடுகாடு போற வழியில ஒரு ஜில்னஸ் அப்படினா ஒரு காத்து வந்து நம்ம மேல அப்படியே கூலிங்கா அடிச்சா எப்படி இருக்கும் அந்த அது மாதிரி இருந்திருக்கு அத நம்மால் ரசிச்சு அழகா ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அப்படியே போயிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து என்ன நடந்துருக்கு அப்படினா அந்த காத்து ரசிச்சு போயிட்டு இருந்திருக்காரு அப்புறமேட்டுக்கு அழுவ சவுண்ட் கேட்டிருக்குது அழுகுற சவுண்ட் கேட்டோனே நம்ம ஹீரோவுக்கு வந்து தட்டன்னு எல்லாமே இதா இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்லை அப்படினு கொஞ்சம் முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்காரு இப்பதான் சைக்கிள்ல அப்படியே போயிட்டு இருக்க ஒரு மரத்துக்கு அடியில அந்த மரம் பாத்தீங்கன்னா ஆலமரத்துக்கு அடியில வந்து 7 அடியில ஒரு ஆளு மனுஷன் நிக்கிறான் அத பார்த்தோனே நம்ம ஆளுக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிருச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்துல வந்து ஃப்ரெண்ட் வீடு இருக்கு 1 கிலோமீட்டர்ல அப்படியே சைக்கிள் நம்மால் திருப்புறாரு அப்படியே சைலண்டா திருப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ட போய் இந்த மாதிரி நடந்துருக்கு இதெல்லாமே சொல்றாரு எடுத்து இந்த மாதிரி அங்க நிக்கிறாங்க ஆள்லாம் இருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அழுகுற சவுண்ட்லாம் கேக்குது அப்படின்ட்டு பயங்கரமா சொல்லிட்டே இருந்திருக்காரு நம்ம வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து இத நம்பவே இல்ல இதெல்லாம் நீ சொல்றத நம்பற மாதிரி இல்ல இதெல்லாம் போய் சொல்ற அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காரு அதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படினு வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட அதே மாதிரி சொல்லி இருக்காரு அதுக்கு அப்புறம் அப்பா வந்து சரி நீ சொல்றத நான் நம்பல ஆனா நம்ம போய் பார்க்கலாம் அப்படினு கூட்டிட்டு போறாரு சரி ஓகே நம்ம போய் பாப்போம் அப்படினு ஹீரோவும் சைக்கிள் எடுத்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு போறாங்க 3 பேருமே போறாங்க 3 பேத்துக்கு போயிட்டு பார்த்தோனே அந்த இடத்துல வந்து நீங்களே பாத்திருப்பீங்க அந்த ஒண்ணுமே இல்ல அப்படினு டாடி சொல்றாரு டாடி சொல்லிட்டு சரி கிளம்பிரலாம் இந்த இடத்தை விட்டு ஒண்ணுமே இல்ல நீங்க தான் பாத்தீல அப்படினு எப்பவும் போல் நார்மலா போயிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோ வந்து கடைக்கு போக சொல்றாங்க நான் ஹீரோ வந்து போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு ஏன்டா அவன் போக மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு டாடியே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு போற வழியில பாத்தீங்கன்னா டாடிக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை பட் இருந்தாலும் வந்து நேற்று சொன்ன மாதிரி ஒரு இது கற்பனை மனசுக்குள்ள வந்து தோணிக்கிட்டே இருக்கு நம்ம பையன் இந்த மாதிரி சொன்னானே அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போற வழியில அவருக்கு வந்து ரொம்ப திருளா தான் இருக்கும் ஆனா இங்க ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட ஒரு கதை சொன்னாலே அந்த கதை வந்து ஏன் அது நடக்குதோ நடக்கலையோ நம்ம வந்து அதை மனசுல போட்டு கற்பனையா படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இங்க அதே மாதிரி திருளா அந்த இடத்துல காட்டும் பட் இருந்தாலும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது பட் இருந்தாலும் டாடி போயிட்டு பார்க்குறாரு பட் நம்ம சன் சொன்னானே அப்படின்ட்டு அந்த இடத்துலலாம் சுற்றி பார்க்குறாரு அந்த மரத்துக்கு அடியில் எதுவுமே இல்லை ஓ இங்கே எதுவும் இல்லை அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறாரு நார்மலாக அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாளும் ஹீரோவை போய் சொல்கிறாங்க கடைக்கு ஹீரோ நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாரு இப்படிலாம் பயந்தினா ஒன்றும் இல்லை வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே நம்ம போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்க அதே மாதிரி ஜில்னஸ் அடிக்குது அந்த ஜில்னஸில் வந்து ஒன்றுமே தெரியல ஆனால் டாடிக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அவங்க சன்னுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுது திருப்பியும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க அது என்னது அப்படின்ட்டு அவருக்கும் புரியவே இல்லை டாடியை பார்த்து அப்பா நின்னுப்பா அப்படிங்கிறாரு அவரு நின்னுட்டாரு என்னடா தம்பி இப்படியே பண்றானே அப்படின்ட்டு ஏன்டா அப்படின்னு கேட்டோன்னே அப்பா அந்த ஆலமரத்துக்கு அடியில பாருங்கப்பா யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்காரு வா நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டாடிக்கு ஒன்றுமே தெரியல பட் சன்னுக்கு வந்து அப்பா அங்கே பாருப்பா ஆலமரம் விழுதெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது அப்பா அங்கே பாருப்பா கொஞ்சம் பயமாக இருக்குது திருளா இருக்குது அப்படின்கிறாரு ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் பார்க்குறாங்க ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு டாடி சொல்கிறாரு இதெல்லாம் உன்னோட கற்பனை கதைகள் அப்படிங்கிறாரு நீ வந்து அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும் நீ அதை பற்றி நினைக்காத அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலாக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அப்படிட்டு பையனுக்கு வந்து ஒரு பாடை மாதிரி சுற்றி அந்த அருணா கயிறில் வந்து அந்த கொடி மாதிரி போட்டு விட்றாங்க. அப்போ இருந்து கொஞ்ச நாள் வந்து அவர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதில் வந்து பேய் வந்து அவரை வந்து ஆட்டி படைக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அதையே நினச்சி அவருக்கு வந்து ரியலாகவே பேய் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறாரு. எப்பயும் போல் நார்மலாக நடந்துக்கிறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று அவருக்கே அடிக்குதுங்கிறாரு. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உருவம் தெரியுதுங்கிறாரு. நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை பேய் ஓட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த உடுக்க சவுண்டெல்லாம் டப்ப டப்பன்னு அடிப்பாங்களா கைஸ், அந்த இதில் வந்து செம்மையாக அப்படியே விரிச்சு முடியெல்லாம் விரித்து போட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே செம்மையாக அப்படியே இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கார். வேகமாக ஆடுறாரு. அது ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது அவரை பார்க்கும்போது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்ல கேஸ், அந்த மயில் தோகை, அதுக்கப்புறமேட்டுக்கு வேப்பந்தலை, அதெல்லாம் வச்சு அவர் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த அவர் வந்து திமிர்றாரு, ரொம்ப திமிரிக்கிட்டே இருக்கார். பட் அவருக்கு வந்து டேடிக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேடி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க என் பையனை, அடிக்காமல் நீங்கள் அவன் இந்த இதை ஓட்டுங்க அப்படின்னோடனே சொல்லி புரிய வச்சு அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கொஞ்சம் பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இது வந்து ஆவியை வந்து ஓட்டிடுறாங்க. ஓட்டுறாங்களோ ஓட்டலையோ அவங்க வந்து அந்த ஒரு இது இருக்கும் கைஸ், அந்த மூடி மாதிரி இருக்கும். அந்த மூடியில் வந்து இதெல்லாம் போட்டு மந்திரமெல்லாம் போட்டு அடைச்சிட்றாங்க. அடைச்சி அந்த இதை வந்து கட்டி இதில் போட்டுறாங்க, தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. நீங்கள் வந்து பையனை கூட்டிகிட்டு போங்க, இன்னொரு 10 நாள் கழித்து நீங்கள் வாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அப்புறம் தாயத்து அது இதுன்னெலாம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு முடிஞ்சது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து த்ரில்லிங்கானதெல்லாம் நிறையா போடுவோம். இதே வந்து இன்னும் முடியல, இன்னும் நிறையாவே இருக்குது சொல்கிறதுக்கு. பட் நம்மள்கிட்ட வந்து இவ்வளோ தான் அவங்க சொன்னாங்க. அவர் பேர் நமக்கு வந்து டெடிகேட் பண்ணது ரமேஷ். அவர் பரவாயில்ல இருந்தாலும் சேலத்துலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் பட் அவர் நம்ம கூட வரல, அவருக்கு வந்து ஒர்க்கிங் இருக்குது. அவர் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். இல்லை அப்படின்னா நம்ம கூட வந்திருப்பார். பரவாயில்லைங்க, நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டாச்சு, செமையாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து நிறையா சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சது நிறையா இருக்கும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து இதில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக வந்து நமக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் ரீப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஊர்லேயே வந்து வீடியோ எடுக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ கைஸ், பாய் கைஸ். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல, போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். ஓகே பாய்.